செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் கடும்பாடி வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாம் இடத்தை பாமக பெற்றிருக்கிறது. மூன்றாவது இடத்தையே அதிமுக பிடித்துள்ளது. ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சுகன்யாவும் வெற்றி பெற்றிருக்கிறார். விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் மேல்மலையனூர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, முழுமையான விவரம் என்ன? மேல்மலை விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனர் தொகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடைபெறும் ஹலோ பாபு, தொடர்ந்து பேசுங்க, இணைப்பில் இருக்கீங்க. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய வாக்குப்பதிவானது அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் காலை முதல் மந்தமாகவே நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாவட்ட குழு உறுப்பினருக்கு அதிமுகவை சேர்ந்த அருந்தத்தன் தாரணி அருந்தத்தன் 200 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். இரண்டாவது வார்டு மாவட்ட குழு உறுப்பினர் செல்வி ராமசரவணன் திமுகவை சேர்ந்த இவர் 300 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். ஒன்றிய குழு உறுப்பினர் பொறுத்தவரைக்கும் எதப்பட்டு 1வது வார்டு உறுப்பினர் ரமேஷ் சுயேட்சை வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். மலக்கோணம் பகுதியை சேர்ந்த சிவசக்தி திமுக முன்னணியில் உள்ளார். மற்றவைகள் வாக்குகள் பிரித்து எண்ணப்பட்டு வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி பாபு. புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. மற்ற மாவட்டங்களில் சில பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. பெரும்பான்மையான இடங்களில் திமுக வேட்பாளர்களே முன்னிலை வகித்து வருகிறார்கள். சில இடங்களில் வெற்றி நிலவரமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3rd இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.